வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேவி, பேபிகார்ன் கிரேவி. இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், கிரேவியாகவும் யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணியில் இந்த பேபிகார்னை ஒரு 5 to 7 minutes நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணின பேபிகார்னை நல்லா வேக வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். 5 to 7 minutes நல்லா வேகட்டும். நம்மளோட பேபிகார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ட்ரெயின் பண்ணி நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சு அதே பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஆயில், 2 teaspoons ஆயில், கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம். பொடியை அரிஞ்ச வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆனவுனையும் 2 teaspoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஏலக்காவும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. 1/2 teaspoon மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது நல்லா ரெட் கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிடுங்க. 2 teaspoon கொரியாண்டர் பவுடர் போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இப்போது 2 தக்காளியை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்கள்கிட்ட சீரகப்பொடி இருந்ததுன்னா அதுவும் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பேபிகார்ன் மசாலாவுக்கு. ஸோ இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், அது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடலாம். 2 minutes நல்லா கொதிக்கட்டும். 2 minutes நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பேபிகார்னை இதில் ஆட் பண்ணிடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். நல்லா மூடி வச்சு சிம்லே 10 minutes நல்லா வேகட்டும். மீன்வைல் நம்ம ஒரு சின்ன துண்டு தேங்காயும் முந்திரி பருப்பு 5-6 ரெண்டத்தையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம பேஸ்டாக்கி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா 10 minutes நல்லா வேக வைங்க. சிம்லே வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா 10 minutes நல்லா வேக வைங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த பேபிகார்னுக்குள்ளே போய் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. 10 minutes கழித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச கோக்னட் காஷ்யூ நட் பேஸ்ட், அதாவது தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் 2 minutes வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து ரொம்ப ரிச்சான கிரேவிங்க. இது வந்து நான் சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரைஸுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் பேபிகார்ன் கிரேவி, ரிச் அண்ட் க்ரீமி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ செம்ம அரோமா. சூப்பர் பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், மெயின் கிரேவியாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். பேபிகார்ன் கிரேவி ரெடி.